தற்போதைய அண்மை செய்தி. அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவின் வேலூர், விழுப்புரம், சேலம், திருச்சி, தஞ்சாவூர், மதுரை மண்டல புதிய நிர்வாகிகள் நியமித்து கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து எமது தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், உங்களுடைய விவரங்கள். வணக்கம். அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முக்கிய அறிவிப்பினை ஒன்று வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிவிப்பில் கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு வேலூர், விழுப்புரம், சேலம், திருச்சி, தஞ்சாவூர், மதுரை ஆகிய மண்டலங்களின் புதிய நிர்வாகிகளாக கீழ்கண்டவர்கள் கீழ்காணும் பொறுப்புகளில் இன்று முதல் நியமிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வேலூர் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகளாக தலைவராக திருப்பத்தூர் அண்ணாமலை சிட்டு தெருவைச் சேர்ந்த முனைவர் ஆர். நாகேந்திரன் என்பவரும், துணைத் தலைவராக வேலூர் மாநகர் மாவட்டம் காட்பாடி கல்புதூரைச் சேர்ந்த எஸ் ஆர். ராஜசேகர் என்பவரும் நியமனம் செய்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று வேலூர் மாநகர் மாவட்டம் சங்கர்பாளையம் வேலூர் வடிவேல் நகர் மெயின் ரோடு பகுதியைச் சேர்ந்த ஜனனி பி. சதீஷ்குமார் என்பவர் செயலாளராக நியமனம் செய்யப்படுவதாக அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேலூர் புறநகர் மாவட்டம் ஒடியாத்தம் உள்ளி அஞ்சல் பகுதியைச் சேர்ந்த பி. கோபிநாத், அதேபோன்று பி. ரித்திஸ் ஆகியவர்கள் இணைச் செயலாளர்களாக நியமனம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை வடக்கு மாவட்டம் வெம்பாக்கம் ஒன்றியம் தூசி அஞ்சல் பல்லாவரம் பகுதியைச் சேர்ந்த டி. நிவாஸ் என்பவர் துணைச் செயலாளர்களாக நியமனம் செய்யப்படுவதாகவும், திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம் மெய்யூர் அஞ்சல் கீழ்செட்டிப்பட்டி அரசுடையாம்பட்டி பகுதியைச் சேர்ந்த எஸ். தரணிதரன், அதேபோன்று ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் ஆற்காடு தொகுதி கலவை பேரூராட்சியைச் சேர்ந்த அக்ரி கே. பாலாஜி என்பவர்கள், அதாவது மூன்று பேர் துணைச் செயலாளர்களாக நியமனம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை மத்திய மாவட்டம் ஆரணி தாலுக்கா வேலம்பாடி ரோடு தெருவைச் சேர்ந்த எஸ். பி. சரவணன் என்பவர் பொருளாளராக நியமனம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விழுப்புரம் மண்டலத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகளாக விழுப்புரம் மாவட்டம் வாணிப்பிள்ளையார் கோவில் தெரு திண்டிவனத்தைச் சேர்ந்த எஸ். காமேஷ் என்பவர் தலைவராகவும், துணைத் தலைவராக கள்ளக்குறிச்சி மாவட்டம் ராஜா நகர் திருமதி ஏ. மாலதி என்பவர் நியமனம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் கல்லூரி நகர் மெயின் ரோடு போயஸ் கார்டன் இல்லம் பி. எல். அருண் என்பவர் செயலாளராக நியமனம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அஞ்சல் எறையூர் அஞ்சல் விநாயகர் கோயில் தெருவைச் சேர்ந்த இ. எழில்ராஜ் என்பவர் இணைச் செயலாளராக நியமனம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று கடலூர் தெற்கு மாவட்டம் குறிஞ்சிப்பாடி தாலுகா மதனகோபாலபுரம் கோச்சத்திரம் பகுதியைச் சேர்ந்த எஸ். வி. ராதாகிருஷ்ணன் என்பவர் இணைச் செயலாளராக நியமனம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. துணைச் செயலாளர்களாக மூன்று பேர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் வள்ளலார் தெருவைச் சேர்ந்த டி. ஜெகதீஸ்வரி, கடலூர் மாவட்டம் கூத்தம்பாக்கம் சுப்பராய நகர் தெருவைச் சேர்ந்த எம். பிருத்திவிராஜ், கள்ளக்குறிச்சி ஒன்றியம் திருக்கோவிலூர் சேர்ந்த கே. உமாசங்கர் ஆகியோர் துணைச் செயலாளராக நியமனம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடலூர் மேற்கு மாவட்டம் விருதாச்சலத்தைச் சேர்ந்த ஏ. சாந்தகுமார் என்பவர் பொருளாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சேலம் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகளாக தலைவராக கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் பழையப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த எஸ். ராஜசேகரன் என்பவர் நியமிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. துணைத் தலைவராக தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த காரியமங்கலம் தாலுகா பெரியாம்பட்டி பகுதியைச் சேர்ந்த எம். சாந்தகுமார் என்பவரும், செயலாளராக சேலம் புறநகர் மாவட்டம் எடப்பாடி தாலுகா வெள்ளாளபுரத்தைச் சேர்ந்த கே. ஆர். ஜி. தினேஷ் பாலாஜி என்பவர் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இணைச் செயலாளர்களாக தருமபுரி மாவட்டம் கடைவீதி தெருவைச் சேர்ந்த எம். பிரசாந்த், சேலம் மாநகர் மாவட்டம் நரசிங்காபுரம் தெருவைச் சேர்ந்த எம். அசோக் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. துணைச் செயலாளர்களாக மூன்று பேர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது. சேலம் புறநகர் மாவட்டம் சங்ககிரி தாலுகாவைச் சேர்ந்த பிரசாந்த் கிருஷ்ணன் என்பவரும், கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஓசூர் தாலுகாவைச் சேர்ந்த ஜே. சரவணகுமார் என்பவரும், சேலம் புறநகர் மாவட்டம் மேட்டூர் அணை புது காலனி பகுதியைச் சேர்ந்த நிர்மல் ஆனந்த் என்பவரும் துணைச் செயலாளர்களாக நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பொருளாளராக சேலம் புறநகர் மாவட்டம் மேட்டூர் பகுதியைச் சேர்ந்த எம். பானு பிரதாப் என்பவர் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சி மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகளாக குறிப்பாக தலைவராக திருச்சி புறநகர் தெற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த மணல்வாரித்துறை ரோடு பகுதியைச் சேர்ந்த எம். சுரேஷ்குமார் என்பவரும், திருச்சி புறநகர் மாவட்டம் முசிறி தாலுகாவைச் சேர்ந்த மாவிலப்பட்டி பகுதியில் வசிக்கக்கூடிய கவியரசு என்பவர் துணைத் தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. செயலாளராக புதுக்கோட்டை வடக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த விராலிமகளை பகுதியைச் சேர்ந்த மணிகண்ணன் என்பவரும்,
அதே போன்று இணை செயலாளர்களாக புதுக்கோட்டை வடக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த மஞ்சுவாடி பகுதியில் வசிக்கக்கூடிய சதீஷ்குமார், திருச்சி புறநகர் மாவட்டம் வடக்கு மாவட்டம் இடிவாசல் பகுதியைச் சேர்ந்த திருப்புகழ் செல்வதுரை செல்லதுரை என்ற இரண்டு பேர் இணைச் செயலாளர்களாக நியமனம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சி புறநகர் வடக்கு மாவட்டம் மணச்சநல்லூர் பகுதியைச் சேர்ந்த திருநாவுக்கரசு, அரியலூர் மாவட்டம் எத்திராஜநகர் பகுதியைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் இருவரும் துணைச் செயலாளர்களாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது. பெரம்பலூர் மாவட்டம் செந்துறை பகுதியைச் சேர்ந்த அறிவு அரவிந்தன் என்பவர் பொருளாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது. தஞ்சாவூர் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா தென்பாதி தெருவைச் சேர்ந்த முனைவர் எஸ் சத்யமூர்த்தி துணைத் தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று தலைவராக திருவாரூர் மாவட்டம் விலமன் எழில்நகர் பகுதியைச் சேர்ந்த தியாகராஜன் என்பவர் தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. செயலாளராக தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பகுதியைச் சேர்ந்த ஏ அறிவொளி என்பவர் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இணைச் செயலாளர்களாக திருவாரூர் மாவட்டம் பெரும்பனையூர் பகுதியைச் சேர்ந்த பாப்பா பிரதாப் போத்தன் என்பவரும், அதேபோன்று தஞ்சாவூர் வடக்கு மாவட்டம் திருவிரை மருதூர் தாலுகா விராலிமலை லயன் திருபுவனம் பகுதியைச் சேர்ந்த திரு டி ரமேஷ் என்பவர் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. துணைச் செயலாளர்களாக நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியைச் சேர்ந்த கே மணிமாறன், தஞ்சாவூர் கிழக்கு மாவட்டம் கும்பகோணம் பகுதியைச் சேர்ந்த என் பாலாஜி, தஞ்சாவூர் மத்திய மாவட்டம் தஞ்சாவூர் பகுதியைச் சேர்ந்த கே நடராஜன் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பொருளாளராக நாகப்பட்டினம் மாவட்டம் கொச்சு குத்தகை பகுதியைச் சேர்ந்த கே கலையரசன் என்பவர் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகளாக தலைவராக திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் வேடச்சந்தூர் வடமதுரை பகுதியைச் சேர்ந்த பி கோகுல் கௌதமன் என்பவர் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. துணைத் தலைவராக தேனி கிழக்கு மாவட்டம் அள்ளிநகரத்தைச் சேர்ந்த ஏஎஸ்ஆர் பாலச்சந்திரன் என்பவர் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. செயலாளராக மதுரை புறநகர் கிழக்கு மாவட்டம் கோவலன் நகர் பகுதியைச் சேர்ந்த கே மணிகண்டன் கிருஷ்ணன் என்பவர் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இணைச் செயலாளர்களாக திண்டுக்கல் கிழக்கு மாவட்டம் சிறுகுடி பகுதியைச் சேர்ந்த தினேஷ்குமார், மதுரை புறநகர் கிழக்கு மாவட்டம் கணக்கப்பிள்ளை தெரு பகுதியைச் சேர்ந்த ஆர் கே ஜெயபாலன் ஆகியோர் நியமிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. துணைச் செயலாளர்களாக மதுரை புறநகர் கிழக்கு மாவட்டம் பகுதியைச் சேர்ந்த நெல்லியேந்தல் பட்டியைச் சேர்ந்த வெற்றிவேல் ராஜா, திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் காளிமுத்துப்பிள்ளை சந்து பகுதியைச் சேர்ந்த வீர மார்பன், அதேபோன்று மதுரை மாநகர் மாவட்டம் செல்லூர் பகுதியைச் சேர்ந்த ஜே மாணிக்கம் ஆகியோர் நியமித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திண்டுக்கல் கிழக்கு மாவட்டம் நொய்க்காரப்பட்டி பழனி பகுதியைச் சேர்ந்த என் அப்துல் சமத் என்பவர் பொருளாளராக நியமிக்கப்பட்டிருப்பதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பாலாஜி, விவரங்களுக்கு நன்றி. ஜெயக்குமார்.